மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 32 இடம்பெற்றுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் வினா, கதிர் முற்றியதும் என்ன செய்வார்? அறுவடை, உரமிடுதல், நடவு, களையெடுத்தல். என்ன செய்வார்கள்? அறுவடை செய்வார்கள். எழுதிக்கொள்ளுங்கள். அடுத்து 2, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் எதனை கட்டுவர்? செடி, கொடி, தோரணம், அலங்கார வளைவு. எதனை கட்டுவார்கள்? தோரணம் கட்டுவார்கள். பொங்கல் குட்டலன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்: பொங்கலன்று, பொங்கல் அன்று, பொங்கலென்று, பொங்க அன்று. பொங்கலன்று. அடுத்து 4, போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது: போகி கூட்டல் பண்டிகை, போக்கூட்டல் பண்டிகை, போகு கூட்டல் பண்டிகை, போகி கூட்டல் பண்டிகை. போகி கூட்டல் பண்டிகை. அடுத்து 5, பழையன கழிதலும் எது புகுதலும்? புதியன, புதுமை, புதிய, புதுமையான. புதியன. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண எதனை தரும்? அயர்வு, கனவு, துன்பம், சோர்வு. துன்பம் தரும். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக: பொங்கல், செல்வம், பண்பாடு. இதனை சொற்றொடரில் அமைத்து எழுத வேண்டும். முதலில் பொங்கல் எழுதுவோமா? தை மாதத்தின் முதல் நாள். பொங்கல் திருநாளாகும். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாகும். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து 2, செல்வம். மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. அடுத்தது பண்பாடு. பண்பாடு கீழே எழுதிக்கொள்வோம். இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் பண்பாடு ஆகும். இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் பண்பாடு ஆகும். எழுதிக்கொண்டீர்களா? நன்றி.